தமிழகத்தில் இருந்து பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் யாரும் புதுச்சேரிக்குள் வர வேண்டாம் என்று காவலர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஊரடங்கு அமலில் உள்ள உள்ளபோதும் அத்தியாவசிய கடைகள் செயல்படும் பகல் பனிரெண்டு மணி வரை இரு பகுதியிலிருந்தும் மக்கள் எல்லை தாண்டி சென்று வருகின்றனர் ஏராளமானோர் வாகனங்களில் சென்று வருவதால் பகல் பனிரெண்டு மணிக்கு கடலூர் செல்லும் வழியான கன்னிக்கோவில் கோவில் எல்லையை புதுச்சேரி காவலர்கள் அடைத்தனர் எங்கே செல்கிறீர்கள் என்று வாகன ஓட்டிகளை விசாரித்த அவர்கள் திருப்பி அனுப்பினர் தேவையின்றி வாகனங்களில் வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கில் வாகனங்களில் வந்தவர்கள் வேறு வழியின்றி திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மீன் வாங்க ஏராளமானோர் கூடுவதால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதிகாலை முதலே நெல்லை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் மீன் வாங்க கூட்டம் கூடியது ஊரடங்கு அமலில் உள்ள நிலையிலும் முகக்கவசம் அணியாமல் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் பலரும் மீன் வாங்கிச் சென்றனர் கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ கட்டுப்பாடுகளை பின்பற்ற அறிவுறுத்தவோ மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை கடந்த மூன்று நாட்களாக கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் கொரோனா அச்சம் எழுந்துள்ளது தனிமனித இடைவெளியின்றி ஏராளமானோர் தேநீர் அருந்தியதால் கோவில்பட்டியில் உள்ள தேநீர் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன பகல் பனிரண்டு மணி வரை தேநீர் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில்பட்டியில் டிஎஸ்பி கலை கதிரவன் தலைமையில் போலீசார் சாதாரண உடையில் கடைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பல கடைகளில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அபராதம் விதித்தனர் நகரம் முழுவதும் கடைகளை அடைக்கவும் உத்தரவிட்டனர் கொரோனாவிலிருந்து மீண்டு வரும் நீரிழிவு நோயாளிகளுக்கு கரும்பூஞ்சை தொற்று பாதிப்பு தமிழகத்தில் பரவலாக அதிகரித்து வருகிறது பொதுவாக கொரோனா நோய் பாதிப்பிற்கு ஆளாகும் நீரிழிவு நோயாளிகள் மீண்டு வர ஸ்டெராய்டு எனப்படும் மருந்துகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் எதிர்ப்பு சக்தி குறைகிறது கொரோனாவில் இருந்து மீண்ட சர்க்கரை நோயாளிகள் சுற்றுச்சூழலில் உள்ள மைக்கோமைகோசிஸ் என்ற பூஞ்சை தொற்றுக்கு அதிகம் ஆளாகின்றனர் இவ்வகை கரும் பூஞ்சை தொற்றுக்கு ஆளாகும் போது கண்வழி கண் வீக்கம் பின்னர் பார்வை இழப்பு ஏற்படுகிறது சில நோயாளிகளுக்கு மூக்கில் ரத்தம் வருதல் பின்னர் மூளையிலும் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பும் நேரிடுகிறது சென்னை மற்றும் தமிழகத்தில் வெகு சில இடங்களில் அரிதாக காணப்பட்டு வந்த இந்த பாதிப்பு தற்போது நாடு முழுவதும் கொரோனா இரண்டாம் அலைக்கு பிறகு பத்து முதல் இருபது மடங்கு அதிகரித்திருக்கிறது பொதுவாக எதிர்ப்பு சக்தி இருந்தால் இந்த தொற்றிலிருந்து விட முடியும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோருக்கு ஆம்போடரோபின் பி என்ற மருந்து பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இந்த வகை மருந்து ஒரு குப்பி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது இந்த மருந்துக்கும் இந்தியாவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவ